ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து நைன்த்து ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் புக்கில் இருக்க முக்கியமான கொஸ்டின் இரநூத்தி ஐம்பது கொஸ்டின் தான் வந்து பார்க்க போனோம் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து நைன்த்தில் சோசியல் வந்து நம்ம பார்த்தாச்சு இந்த மூணு ஸ்டாண்டர்டுக்குரிய ஒவ்வொரு சப்ஜெக்டில் இருக்குமே முக்கியமான கொஷின்ஸ் வந்து நம்ம தொடர்ந்து சேனலில் வந்து போட்டுகிட்டே இருக்கும் ஸோ தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் முன்னாடி போட்ட வீடியோஸ் பார்க்கலனா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க நாங்கள் கொடுக்குற எல்லா வீடியோஸ் பிடிஎஃப் ஃபைலும் டெலகிராமில் வந்து ஷேர் பண்ணுவோம் ஸோ டெலிகிராமில் நீங்கள் என்னையும் ஜாயின் பண்ணலன்னா அதுக்குரிய லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்போ நைன்த்து ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் புக்கில் இருக்க முக்கியமான கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம் இது மூணு டேர்மில் இருந்து எடுக்கப்பட்ட கொஷின்ஸ் ஓகேங்களா ஒரு குறிப்பிட்ட திசையில் செயல்படும் நிகர விசை வந்து உந்து விசை என அழைக்கப்படுது பாதரச காற்றழுத்த மாணியை உருவாக்கியவர் யார் ஆன்சர் டாரிசலி வளிமண்டல அழுத்தத்தை அளக்க பயன்படும் கருவி எது ஆன்சர் காற்றழுத்த மாணி இலை ஒளியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் நரிந்தர் கபானி இலை ஒளியியல் என்ற பெயர் உருவாக காரணமாக இருந்தவர் யார் ஆன்சர் நரேந்தர் கபானி நரேந்தர் கபானி எந்த நாட்டைச் சேர்ந்தவர் ஆன்சர் இந்தியா பாக்டீரியாவின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் ராபர்ட் காட்ச் சாதாரண சளிக்கு காரணமான வைரஸ் எது ஆன்சர் ரைனோ வைரஸ் தட்டமை நோயை ஏற்படுத்தும் வைரஸ் எது ஆன்சர் ரூபெல்லா வைரஸ் இந்தியாவில் எப்போது போலியோ சொட்டு மருந்து வழங்கும் நிகழ்வானது தொடங்கப்பட்டது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு எய்ட்ஸ் நோயை கண்டறிந்தவர் யார் ஆன்சர் ராபர்ட் கேலோ இந்தியாவில் முதன் முதலில் எங்கு ஆதாரத்துடன் எய்ட்ஸ் நோய் கண்டுபிடிக்கப்பட்டது ஆன்சர் தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது தடுப்பூசியை அறிமுகப்படுத்தியவர் யார் ஆன்சர் எட்வர்டு ஜெனர் லூயிஸ் பாய்ஸ்டர் எந்த நோய்களுக்கு மருந்தை உருவாக்கினார் ஆன்சர் காலரா மற்றும் ஆந்த்ராக்ஸ் நோய்களுக்கு திரவங்களை பயன்படுத்தாமல் வளிமண்டல அழுத்தத்தை அளக்க பயன்படும் கருவி எது ஆன்சர் அனிராய்டு ஆராமணி குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஏற்படும் காற்றழுத்த மாற்றத்தை கணக்கிட பயன்படுவது எது ஆன்சர் பாராகிராஃப் புரோட்டான் அல்லது எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையை குறிப்பது எது ஆன்சர் அணுயன் புரோட்டான் மற்றும் நியூட்ரான் அணுக்களின் மொத்த எண்ணிக்கையை குறிப்பது நிறையன் ஆர்பிட்டால்களில் உள்ள எலக்ட்ரான்களின் தன்மையை குறிப்பது குவாண்டம் எண்கள் ஒரே அணு எண்ணையும் வெவ்வேறு நிறை எண்களையும் கொண்ட ஒரே தனிமத்தின் அணுக்கள் ஐசோடோப்புகள் என அழைக்கப்படுது ஒரே நிறை எண்ணையும் வெவ்வேறு அணு எண்ணையும் கொண்ட வெவ்வேறு தனிமங்களின் அணுக்கள் ஐசோபார் என்று அழைக்கப்படுது ஒரே எண்ணிக்கையிலான நியூட்ரான்களையும் மாறுபட்ட அணு எண்ணையும் கொண்ட வெவ்வேறு தனிமங்களின் அணுக்கள் ஐசோடோன் என து தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் வயதை கணக்கிட உதவுவது கார்பன் பதினாலு கழுத்து முன்கழுத்து கலலை சிகிச்சைக்கு பயன்படுவது அயோடின் நூத்தி முப்பத்தி ஒன்று என்று ஐசோட்டோப்பு காசோ நோய் புற்றுநோய் சிகிச்சைக்கு பயன்படும் ஐசோடோப்பு கோபால்ட் அறுபது அணு உலை எரிபொருளாக பயன்படுவது யுரேனியம் இருநூத்தி முப்பத்தி அஞ்சு முழுமையாக வெற்றிடத்தை பூஜ்ய குறிப்பாக கொண்டு கணக்கிடுவது தனிச்சுழி அழுத்தம் வளிமண்டல அழுத்தத்தை பூஜ்ஜிய குறிப்பாக கொண்டு கணக்கிடப்படுவது அளவி அழுத்தம் ஒரு புள்ளியை மையமாகக் கொண்டு மீண்டும் மீண்டும் முன்னும் பின்னுமாக இயங்கும் பொருளின் இயக்கம் அலைவு இயக்கம் என அழைக்கப்படுது மேலே குறிப்பிட்ட எந்த இயக்கத்தையும் சாராத இயக்கம் ஒழுங்கற்ற இயக்கம் என அழைக்கப்படுது சமமான தூரத்தை சமமான நேர இடைவெளியில் கடந்து செல்லும் பொருளின் இயக்கம் சீரான இயக்கம் தொலைவு என்பது என் மதிப்பை மட்டும் கொண்ட திசை அளவு இது வந்து ஸ்கேலார் அளவாகும் ஒரு குறிப்பிட்ட திசையில் இயங்கும் பொருள் ஒன்றின் நிலையில் ஏற்படும் மாற்றம் வந்து இடப்பெயர்ச்சி என அழைக்கப்படுது என் மதிப்பையும் திசை ஆகிய இரண்டையும் கொண்ட திசை வெக்டர் அளவு வேகத்தின் அளவு வந்து அளவாகும் திசை வேகத்தின் அளவு வெக்டர் அளவாகும் முடுக்கத்தின் அளவு வெக்டர் இடப்பெயர்ச்சியின் அழகு மீட்டர் வேகத்தின் அழகு மீட்டர் வினாடி மைனஸ் ஒன்று திசை வேகத்தின் அழகு மீட்டர் வினாடி மைனஸ் ஒன்று முடுக்கத்தின் அழகு மீட்டர் வினாடி மைனஸ் ரெண்டு இறுதி திசை வேகம் தொடக்க திசை வேகத்திற்கு சமமாக இருக்கும் பொழுது முடுக்கம் வந்து சுளியாக இருக்கும் ஒரு குறிப்பிட்ட கண நேரத்தில் நிகழும் வேகத்தை அளக்க பயன்படுவது வேகமானி வட்டப்பாதையில் இயங்கும் பொருளின் மீது மையத்தை நோக்கி ஆரத்தின் வழியாக செல்லும் விசை மைய நோக்கு விசை வட்டப்பாதையின் மையத்தில் இருந்து ஒரு பொருளின் மீது வெளிப்புறமாக செயல்படும் விசை மைய விளக்கு விசை மைய விளக்கு விசைக்கு உதாரணம் வந்து துணித்து வைக்கும் எந்திரம் பாலில் இருந்து பாலாடை பிரிப்பது குடைராட்டினம் சுற்றுறது சீரான வட்ட இயக்கத்திற்கு உதாரணம் வந்து பூமி சூரியனை சுற்றி வருவது நிலவு பூமியை சுற்றி வருவது கடிகாரத்தின் வினாடி முள்ளின் இயக்கம் இது எல்லாமே சீரான வட்ட இயக்கத்திற்கு உதாரணம் பாய்மங்கள் என அழைக்கப்படுவது திரவம் மற்றும் வாயு அழுத்தமுறா திரவங்களில் செயல்படும் புறவிசையானது திரவங்களின் அனைத்து திசைகளிலும் சீராக கடத்தப்படும் என்பதை கூறும் விதி பாஸ்கல் விதி உந்து விசையின் எஸ்ஐ அழகு நியூட்டன் நிலத்தடி நீரை பம்பியின் பம்பின் உதவியின்றி மேலே வெளியேற்றும் கிணறு எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆன்சர் ஆர்டிஷியன் நீர்த்தேக்கம் ஒப்பழத்தையை அளக்க பயன்படும் உபகரணம் பிக்னோமீட்டர் அடர்த்தி குடுவையினுடைய மற்றொரு பெயர் பிக்னோமீட்டர் ஆர்குமெட்டைஸ் தத்துவம் என்பது என்னன்னா ஒரு பொருளானது பாய்மங்களில் மூழ்கும்போது அப்பொருள் இடப்பெயர்ச்சி செய்த பாய்மத்தின் எடைக்கு சமமான செங்குத்தான மிதப்பு விசையை வந்து உணரும் இதான் ஆர்குமெட்டிஸ் தத்துவம் ஆர்குமெட்டைஸ் தத்துவத்தை கண்டுபிடித்தவுடன் குளியல் தொட்டியிலிருந்து என என்ன கூறிக்கொண்டே ஓடினார் ஆன்சர் யுரேகா திருகு சுழலும் அளவை கொண்டு வளிமண்டல அழுத்தத்தை அளக்க பயன்படும் கருவி எதன் அடிப்படையில் திரவ மாணிகள் வேலை செய்கின்றன தத்துவம் பெட்ரோலிய பொருட்கள் நீரில் மிதக்க காரணம் தன்னடர்த்தி குறைவாக இருப்பதால் எந்த விதியின் விளைவு பாஸ்கல் தத்துவமாகும் ஆன்சர் பாஸ்கல் விதி மிக சிறிய துகள்களால் ஆனது அணுக்கள் அணுவில் நேர்மின்னூட்டம் கொண்டவை புரோட்டான்கள் அணுவில் எதிர்மின்னோட்டம் கொண்டவை எலக்ட்ரான்கள் அணுவில் மின்னோட்டம் அற்றது நியூட்ரான்கள் அணுக்கருவை சுற்றி வரும் துகள்கள் வந்து எலக்ட்ரான்கள் என அழைக்கப்படுது மின்னூட்டத்தின் அழகு கூலும் இதனுடைய குறியீடு சி ஊட்டங்களுக்கிடையில் உருவாகும் விசை மின்விசை எனப்படும் இவ்விசை வந்து தொடுகையில்லா விசை என அழைக்கப்படுது மின் புலத்தை குறிக்கும் கோடுகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன அன்சர் மின்விசை கோடுகள் இரு புள்ளி மின்னூட்டங்களுக்கிடையில் ஏற்படும் நிலை மின்னியல் விசை எதன் அடிப்படையில் இயங்குகிறது ஆன்சர் நியூட்டனின் மூன்றாம் விதிப்படி நேர் மின்னூட்டங்களின் இயக்கம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆன்சர் மரபு மின்னோட்டம் மின்சுற்றில் ஒரு புள்ளியை ஒரு வினாடியில் கடந்து செல்லும் மின்னூட்டங்களின் மதிப்பு மின்னோட்டம் என அழைக்கப்படுது மின்னோட்டத்தின் அழகு அம்பியர் இதன் குறியீடு ஏ ஒரு மின்சுற்றில் அமையும் மின்னோட்டத்தின் மதிப்பை அளவிட உதவும் கருவி அம்மீட்டர் மின்னியக்கு விசையின் அழகு ஜூல்பை கூலும் அல்லது வோல்ட் மின் அழுத்த வேறுபாட்டை அளவிட உதவும் கருவி வோல்ட் மீட்டர் மின் தடையின் அழகு ஓம் நற்கடத்திகள் என்று அழைக்கப்படுபவை தாமிரம் மற்றும் அலுமினியம் மின் கடத்தா பொருட்களுக்கு உதாரணம் நிக்ரோம் வெள்ளிய ஆக்சைடு மின் காப்புகள் அல்லது சிறிதும் மின்னோட்டத்தை கடத்தாதவை என அழைக்கப்படுவது கண்ணாடி பால்டிமம் ரப்பர் மற்றும் காகிதம் மின் அழுத்த வேறுபாடு மின்னோட்டம் மற்றும் மின்தடை ஆகியவற்றுக்கிடையான தொடர்பை கண்டறிந்தவர் ஜார்ஜ் மின்னாற்றலை வெப்ப ஆற்றலாக மாற்றப்படும் நிகழ்வு ஜூல் வெப்ப மேய்ச்சல் அல்லது ஜூல் வெப்ப விளைவு என அழைக்கப்படுது கரைசல்களில் மின்னோட்டம் கடத்தப்படும் நிகழ்வு மினார் பகுப்பு என அழைக்கப்படுது மின்னோட்டம் பாயும் கரைசல் மின்பகு திரவம் என அழைக்கப்படுது வெப்ப விளைவை ஆய்வு செய்தவர் ஜூல் என்ற அறிவியல் அறிஞர் மின்னோட்டத்தின் காந்த விளைவை கண்டறிந்தவர் நம் வீடுகளுக்கு வழங்கப்படும் மின்னோட்டம் மாறுதிசை மின்னோட்டம் இந்தியாவில் வீடுகளுக்கு பயன்படுத்தப்படும் மின் அழுத்தம் மற்றும் அதிர்வெண் வந்து இரநூத்தி இருபது வோல்ட் ஐம்பது ஹர்ட்ஸ் அமெரிக்காவில் மின் மற்றும் அதிர்வெண் பயன்படுத்தப்படுவது எவ்வளவுனா நூத்தி பத்து வோல்ட் அறுபது ஹர்ட்ஸ் பொதுவாக இணைப்பு கம்பியினுடைய நிறம் பச்சை நிறம் முதன்மை கம்பி முதன்மை மின்கம்பி என்பது சிவப்பு நிறமாக இருக்கும் நடுநிலை மின்கம்பி வந்து கருப்பு நிறமாக இருக்கும் முறிவு சாவி செயல்படும் தத்துவம் தொடர்பியலி தத்துவம் இயற்கையாகவே கிடைக்கக்கூடிய காந்தம் இயற்கை காந்தம் மனிதர்களால் உருவாக்கப்பட்டவை செயற்கை காந்தம் காந்த கல்லிலேயே மிகவும் வலிமையான இயற்கை காந்தம் காந்தத் காந்தத்தன்மையை உணரக்கூடிய இடம் காந்தப்புலம் காந்த புலத்தின் அழகு டெஸ்லா மனித மூளையின் காந்த பாய அடர்த்தி ஒரு பி டி டு ஒன்று பிகோ டெஸ்லா விண்மீன் திரளினுடைய பாய அடர்த்தி ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் என் டி ஜீரோ புள்ளி அஞ்சு நானோ டெஸ்லா எம்ஆர்ஐ ஸ்கேனரின் காந்த பாய அடர்த்தி அவ்வளவு ஆன்சர் டூ டி டூ டெஸ்லா காந்த பாயத்தின் அழகு வெப்பர் டபிள்யூ பி என்ற அழகால் வந்து குறிக்கப்படுது கணினியின் காந்தத்தன்மையை பயன்படுத்தி தகவலை சேமித்து வைக்க உதவுவது வன்தட்டு ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இயற்கை விஞ்ஞான அறிவை பரப்புவதற்காக செல் கேப்பெட் நேச்சுரேன்ஸ் உட்பீட்டல்ஸ் என்னும் அமைப்பை நிறுவியவர் ஹான்ஸ் கிறிஸ்டியன் வயஸ்டர் ஒரு காந்தப்புலத்தில் காந்தப்புல திசை அல்லாது வேறொரு திசையில் நகரும் மின்னோட்டமானது ஒரு விசையை உணர்கிறது என்பதை கண்டறிந்தவர் ஹெச்ஏ லாரன்ஸ் அல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவரது படிப்பு அறையின் சுவரில் ஐசக் நியூட்டன் மற்றும் ஜேம்ஸ் கிளர்க் மேக்ஸ்வெல் ஆகியோர் படத்துடன் யாரின் படமும் வைத்திருந்தார் ஆன்சர் மைக்கேல் ஃபாரடே மின்காந்த தூண்டல் மற்றும் தயாகாந்த தன்மை மற்றும் பகுப்பு ஆகியவற்றை கண்டறிந்தவர் மைக்கேல் ஃபாரடே மின் அழகு திறனின் விசை என்பது ஒரு வெக்டர் அளவாகும் தேக்குத்திறனின் இசை அழகு மின் ஓட்டம் பாயும் கம்பியை சுற்றி காந்தப்புலம் உருவாகிறது என்பதை கண்டறிந்தவர் மின்சாரம் மற்றும் காந்தவியல் ஒன்றுடன் ஒன்று ஐக்கியமாகி மின் காந்தவியல் என்று யாரின் பரிசோதனைக்கு பிறகு தனி மாறியது ஆன்சர் மின் ஆற்றலை இயந்திர ஆற்றலாக மாற்றும் கருவி மின்மோட்டார் உள்பகுதி எதிரொலிக்கும் பகுதியாகவோ அல்லது வெளிப்பகுதி பூசப்பட்டோ இருப்பது குழியாடி உள்பகுதி வெள்ளி பூசப்பட்டோ அல்லது வெளிப்பகுதி எதிரொலிக்கும் தன்மையாக இருந்தால் அது குவியாடி கோல ஆடியின் மையப்புள்ளி ஆடி மையம் என அழைக்கப்படுது ஆடியின் வட்ட விளிம்பினுடைய விட்டம் ஆடி முகப்பு ஆடி மையத்திற்கு வரையப்பட்ட குத்துக்கோடு முதன்மை அச்சு தலைகீழாக தோன்றும் பிம்பம் மெய்பிம்பம் நேராக தோன்றும் பிம்பம் மாயபிம்பம் தொலைவுகளை குறிக்க பயன்படுத்தப்படும் குறியீட்டு மரபுகள் காட்டீசியன் குறியீட்டு மரபு கை மின் விளக்கு வாகனங்களின் முகப்பு விளக்கு மற்றும் தேடு விளக்கு ஆகியவற்றில் பயன்படும் ஆடி வந்து குளியாடி ஒளியின் திசைவேகம் பெருமமாக வந்து வெற்றிடத்தில் இருக்கும் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஒன்பது முதல் முதல் முதலாக பூமியில் ஒளியின் வேகத்தை கணக்கிட்டவர் அர்மன் பிசே வைரம் ஜொலிப்பதற்கும் மற்றும் மின்மீன்கள் மின்னுவதற்கும் காரணம் முழுவாக எதிரொலிப்பு ஒளிமின் விளைவை கண்டுபிடித்தவர் ஹென்றி ரூட்டால்ஃபர்ட்ஸ் அதிர்வெண்ணின் எசை அழகு ஹர்ட்ஸ் அல்லது சென்டிமீட்டர் மைனஸ் ஒன்று மனிதனின் செவிகள் கேட்டுணர முடியும் அதிர்வெண்கள் இருபது ஹர்ட்ஸ்ல இருந்து இருபதாயிரம் ஹர்ட்ஸ் வரை இருபதாயிரம் ஹர்ட்ஸுக்கு அதிகமான ஒளி மீ ஒளி அல்லது ஒளி என அழைக்கப்படுது இருபது ஹர்ட்ஸுக்கு குறைவான அதிர்வெண் கொண்ட ஒளிகள் வந்து குற்றொலிகள் ஜெட் விமானம் புறப்படும் பொழுது வெளிப்படுத்தும் ஒளி அளவு வந்து நூற்றி நாற்பது டெசிபல் ஒளிச்செறிவே எந்த அழகால் அழைக்கின்றோம் ஆன்சர் டெசிபல் டிபி என்ற அழகால தொலைபேசியை கண்டுபிடித்தவர் அலெக்சாண்டர் கிரஹாம்பல் ஒரு ஒளியானது கனத்தாதா அல்லது கீச்சனானதா என்பதை அறிய உதவும் ஒளியின் பண்பு சுருதி என அழைக்கப்படுது ஒரே ஒரு அதிர்வெண்ணை கொண்ட ஒளியானது துணி என அழைக்கப்படுது பல்வேறு துணிகள் தொகுப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆன்சர் இசை குறிப்பு வானத்தில் ஒரே நேரத்தில் இடிமின்னல் தோன்றுகிறது நம் பூமியில் எதை முதலில் உணர முடியும் ஆன்சர் மின்னலை உடலில் உண்டாகும் ஒலிகளை கேட்க உதவுவது இதய துடிப்பளவி நூத்தி இருபது டெசிபல் அளவை விட அதிகமாகும்போது செவிக்கு வந்து வலியை உண்டாக்கும் எதிரொலிக்கப்பட்ட ஒளியை தெளிவாக கேட்க வேண்டுமெனில் ஒலி மற்றும் எதிரொலிக்கு இடைப்பட்ட காலம் எவ்வளவு இருக்க வேண்டும் ஆன்சர் ஜீரோ புள்ளி ஒன்று வினாடி எதிரொலியை தெளிவாக கேட்க வேண்டுமென்றால் எதிரொலிக்கும் பரப்பளவு எவ்வளவு இருக்க வேண்டும் ஆன்சர் குறைந்தபட்சம் பதினேழு மீட்டர் தொலைவு வந்து இருக்கணும் மீயொலி அலைகளை கேட்கும் விலங்கு நாய் மனித உடலின் உறுப்புகளை ஆராய எக்ஸ்கதிர்களுக்கு மாற்றாக பயன்படுவது மீயொலி தூய்மையாக்கும் தொழில்நுட்பத்தில் பயன்படுவது மீயொலி அலைகள் கடலின் ஆழத்தை அறிய பயன்படுவது சோனார் கருவி நீருக்கு அடியில் உள்ள மலைகள் குன்றுகள் நீர்மூழ்கிக் கப்பல்கள் ஆகியவற்றை கண்டறிய பயன்படுவது சோனார் கருவி இசிஜி என்பது மின் ஒளி இதய வரைபடம் காதுகளில் உட்பகுதியில் அழுத்த மாறுபாடுகளை மின் சமைக்கைகளாக மாற்ற பயன்படுவது காக்லியா அண்டத்தில் உள்ள பொருட்கள் அனைத்திற்கும் பூமியே மையமாக உள்ளது என்று கூறியவர் தாளமி அண்டத்தில் உள்ள பொருட்கள் அனைத்திற்கும் சூரியன்தான் மையமாக உள்ளது என்று கூறியவர் நிக்கோலஸ் கோபர்னிக்கஸ் அதிக சூடேற்றப்பட்ட பருப்பொருள் நிலை வந்து பிளாஸ்மா விண்மீன்கள் அதிகமாக எதனை உள்ளடக்கியுள்ளது ஆன்சர் வாயு மற்றும் பிளாஸ்மாவை எந்த வினையின் மூலம் ஹைட்ரஜன் அணுக்கள் ஒன்றிணைந்து ஹீலியம் அணுக்களாக மாறுகின்றன ஆன்சர் அணுக்கரு இணைவு மூலம் புவியின் சுற்றுப்பாதைக்கு வெளியில் அமைந்துள்ள முதல் கோள் செவ்வாய் பெருங்கோள் அல்லது கோள்களிலேயே மிகப்பெரியது என அழைக்கப்படும் கோள் வியாழன் சிவப்புக்கோள் என அழைக்கப்படுவது செவ்வாய் சூரிய மண்டலத்திலேயே மிக பெரிய நிலவு வந்து காணிமீடு சூரிய மண்டலத்திலேயே மிக பெரிய நிலவான காணிமீடு எங்கு காணப்படுகிறது ஆன்சர் வியாழன் கோல்லா வளையங்களுக்கு பெயர்ப்பான கோல் சனிக்கோள் சனிக்கோளுக்கு மொத்தம் வந்து எத்தனை துணைக்கோள்கள் வந்து இருக்குன்னா எத்தனை அறுபது நிலவுகள் வந்து இருக்கு சனிக்கோளில் பெரிய நிலவு டைட்டன் சூரிய மண்டலத்தில் மேகங்களுடன் கூடிய ஒரே நிலவு டைட்டன் சூரிய மண்டலத்தில் உள்ள கோளின் சுழற்சிக்கு எதிர் திசையில் சுற்றும் ஒரே நிலவு டைட்டான் கோள்களிலேயே மிக பெரிய சிறுகோள் ஏது ஆன்சர் செரஸ் ஒரு இரண்டு இரவில் நாம் எத்தனை விண்மீன்களை நமது கண்கள் மூலமாக காண முடியும் அன்சர் மூவாயிரம் விண்மீன்களை நொடிக்கு இருநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பால்வெளி வீதியை சுற்றி வர பூமியை எடுத்துக்கொள்ளும் காலம் காஸ்மிக் ஆண்டு என அழைக்கப்படுது உலகின் முதல் முறையாக செலுத்தப்பட்ட செயற்கைக்கோள் எது அன்சர் ஸ்புட்னிக் இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் அறியப்பட்ட இதாக ஏப்ரல் பத்தொன்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சில் விண்ணில் வந்து ஏவப்பட்டது கஹன்யான் திட்டத்திற்கு மேம்பட்ட ஏவுதல் வல்லுநர் யார் ஆன்சர் வி ஆர் லலிதாம்பிகா ஆயிரத்தி எட்நூற்றி நாலாம் ஆண்டு பெருக்கல் விகித விதி யாரால் முன்மொழியப்பட்டது ஆன்சர் ஜான் டால்டனால் தலைகீழ் விகித விதியை பற்றி கூறியவர் ஜெர்மியஸ் ரிச்சர் இரண்டு மாறுபட்ட தனிமங்கள் தனித்தனியே ஒரே நிறையுள்ள மூன்றாவது தனிமத்துடன் சேரும்போது அவற்றின் நிறைகளின் விகிதம் சமமாகவோ அல்லது எளிய பெருக்கல் விகிதத்திலோ இருக்கும் இது தலைகீழ் விகித விதி என அழைக்கப்படுது கேக்கில் உளர்ராட்சை பொதிந்தது போல் தோ இருப்பது யாருடைய அணுமாதிரி ஆன்சர் ஜே ஜே தாம்சன் எலக்ட்ரானை கண்டுபிடித்தவர் ஜே ஜே தாம்சன் அணுக்கரு இயற்பியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் ரூதர் போர்டர் புதிய அணுமாதிரி கொள்கையை வெளியிட்டவர் நெல்ஸ்போர் ஒரு ஆற்றல் மட்டத்தில் இடங்கொள்ளும் அதிகபட்ச எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை என் ஸ்கொயர் நியூட்ரானை கண்டுபிடித்தவர் யார் ஆன்சர் ஜேம்ஸ் சாட்வேக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு பெரிலியம் உட்கருவை ஆல்பா கதிரால் தாக்கும்போது புரோட்டான்களுக்கு இணையான நீரை உள்ள துகள்கள் வெளியேறுவதை கண்டறிந்தவர் யார் ஆன்சர் ஜேம்ஸ் சாட்வேக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு உட் அணு உட்கருவில் நெடுநிலைத்தன்மை உடைய துகள் ஒன்று உள்ளது என்று வரையறுத்தவர் ரூதர் போர்டு ரூதர்போர்டின் மாணவர் ஜேம்ஸ் சாட்வே அணுவின் அடிப்படை துகள்களான புரோட்டான்களும் நியூட்ரான்களும் இணைந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆன்சர் நியூக்ளியான்கள் ஆயிரத்தி எட்நூறாம் ஆண்டில் அறியப்பட்ட தனிமங்களின் எண்ணிக்கை முப்பத்தி ஒன்று தற்போதுள்ள தனிமங்களின் எண்ணிக்கை நூற்றி பதினெட்டு மும்மை விதியை உருவாக்கியவர் டாப்ரினர் முதன் முதலில் தீபொரியூட்டியை கண்டுபிடித்தவர் தாபரினர் டாபர் நீரின் விளக்கு என அறியப்பட்டது வந்து தீப்பொறியூட்டி பிளாட்டினத்தை வினையூக்கியாக உபயோகப்படுத்தியவர் தாபரினர் எண்ம விதையை உருவாக்கியவர் நியூலாந்து ஐம்பத்தி ஆறு அறியப்பட்ட தனிமங்களை அவற்றின் அணுநிறையின் அடிப்படையில் ஏறு வரிசையில் ஒழுங்கமைத்தவர் நியூலாந்து ஆவர்த்தன விதியை உருவாக்கியவர் யார் ஆன்சர் மென்டலிஃப் நவீன தனிம வரிசை அட்டவணையின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யார் ஆன்சர் மென்டலிவ் ரஷ்யாவில் முதல் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் உருவாக உதவியாக இருந்தவர் யார் ஆன்சர் டிமிட்ரி ஐவனோஸ் ஐவனோவிச் மென்டலிவ் நவீன கால தனிம வரிசை அட்டவணையை கண்டறிந்தவர் யார் ஆன்சர் ஹென்ரி மோஸ்லே நவீன ஆவர்த்தன விதியை உருவாக்கியவர் யார் ஆன்சர் ஹென்ரி மோஸ்லே அணு என் எனப்படும் வேதி கருத்தினை உருவாக்கியவர் யார் ஆன்சர் ஹென்ரி மோஸ்லே கார உலோகங்கள் என்று அழைக்கப்படும் தொகுதி எஸ் தொகுதி உள் இடைநிலை தனிமங்கள் என்று அழைக்கப்படுவது எஃப் தொகுதி தனிம வரிசை அட்டவணையில் உள்ள மொத்த தொகுதிகள் பதினெட்டு தொகுதிகள் உலகில் அதிக அளவில் காணப்படும் ஒரே தனிமம் ஹைட்ரஜன் எதிர்கால எரிபொருளாக கருதப்படுவது ஹைட்ரஜன் அரிய வாயுக்கள் என அழைக்கப்படும் தனிமங்கள் மந்த வாயுக்கள் உலோக பண்பு இல்லாத எல்லாமே அலோகங்களாகும் அலோகங்களுக்கு உதாரணம் ஆக்சிஜன் நைட்ரஜன் உலோக மற்றும் அலோக பண்புகளை கொண்டவை உலோக போலிகள் என அழைக்கப்படுது உலோக போலிகளுக்கு உதாரணம் ஃபோரான் மற்றும் அர்சனை கப்பல் கட்டுமானத்திற்கு பயன்படும் உலோகம் எக்கிரும்பு நீரில் கரையும் போது ஹைட்ரஜன் அயனிகளை தருவது அமிலங்கள் நீரில் கரையும் போது ஹைட்ராக்சைடு அயனிகளை தரவல்லது காரங்கள் அமிலங்கள் மற்றும் காரங்களைப் பற்றிய கொள்கையை முன்மொழிந்தவர் யார் ஆன்சர் ஸ்வான்டே அர்ஹினியஸ் அமிலங்கள் இரண்டு வகைப்படும் ஒன்று கரிம அமிலம் இன்னொன்று கனிம அமிலம் தாவரங்கள் மற்றும் விலங்குகளில் காணப்படும் அமிலங்கள் கரிம அமிலங்கள் பாறைகள் மற்றும் கனிம பொருட்களில் இருந்து பெறப்படும் அமிலம் வந்து கனிம அமிலம் காற்று அடைக்கப்பட்ட பானங்களில் பயன்படும் அமிலம் கார்பானிக் அமிலம் ரொட்டி சோடாவின் ஒரு பகுதி ஒரு பகுதி பொருளாக பயன்படும் அமிலம் டாட்டாரிக் அமிலம் பிஹெச் அளவீடு எந்த அளவிலிருந்து எந்த அளவு வரை இருக்கும்னா ஜீரோவில் இருந்து பதினாலு வரை அமிலத்தன்மை கொண்ட கரைசலின் மதிப்பானது ஏழை விட குறைவாக இருக்கும் காரத்தன்மை கொண்ட கரைசலினுடைய மதிப்பானது ஏழை விட அதிகமாக இருக்கும் நடுநிலைத்தன்மை கொண்ட கரைசலின் மதிப்பு ஏழுக்கு சமமாக இருக்கும் மனித உடலின் பிஹெச் மதிப்பு தோராயமாக ஏழு புள்ளி ஜீரோல இருந்து ஏழு புள்ளி எட்டு வரைக்கும் வந்து இருக்கும் நமது உடலில் உள்ள மிக கடினமான பகுதி பல் எனாமல் பற்பசைகள் செய்ய பயன்படும் சேர்மம் கால்சியம் பாஸ்பேட் அரிசி விளைவதற்கு ஏற்ற மண் உடைய மண் கரும்பு விளைவதற்கு ஏற்ற மண் நடுநிலைத்தன்மை உடைய மண் சிட்ரஸ் பழங்கள் விளைவதற்கு ஏற்ற மண் உடைய மண் லத்தீன் மொழியில் நிலக்கரி என பொருள்படும் கார்போ எனும் வார்த்தையில் இருந்து கார்பன் என்று பெயரிட்டவர் யார் ஆன்சர் ஆண்டனி லவாய்சியர் கரி மற்றும் வைரம் ஆகிய இரண்டும் கார்பன் என்னும் ஒரே தனிமத்தால் ஆனது என ஆய்வின் மூலமாக நிரூபித்தவர் யார் ஆன்சர் ஆண்டனி லவாய்சியர் கிராஃபைட் எனப்படும் பென்சில் கரியும் எரியும் போது கார்பன் டை ஆக்சைடை உருவாக்குது எனவே இது கார்பனின் மற்றொரு வடிவம் என்று கூறியவர் வந்து கார் ஷீலே தூய கிராஃபைட்டை கார்பனில் இருந்து உருவாக்கி கிராஃபைட்டானது கார்பனின் வடிவம் என்று நிரூபித்தவர் பெஞ்சமின் ராடி நவீன கரிம வேதியியலின் தந்தை ஃப்ரெட்டரிக் ஹோலர் மூன்றாவது படிக புறவேற்றுமை வடிவம் ஃபுல்லரின் மிகவும் நன்றாக அறியப்பட்ட ஃபுல்லரின் வடிவம் வந்து பக்மின்ஸ்டர் ஃபுல்லரின் நவீன கரிம வேதியியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் ஃப்ரெட்டரிக் ஹோலர் நெகிழியை உருவாக்க பயன்படும் படிமங்களை குறிப்பது ரெசின் குறியீடு வளிமண்டலத்தில் நைட்ரஜன் எத்தனை சதவிகிதம் உள்ளது அன்சர் எழுவத்தி எட்டு சதவிகிதம் தாவர உலகின் சின்செல்லா என்று அழைக்கப்படுவது ஆகாய தாமரை உழவனின் நண்பன் மண்புலோ கரிம தோட்டங்களை உருவாக்க எந்த உரம் பயன்படுது ஆன்சர் மண்புழு உரம் மண்ணில் உள்ள உயிரியல் கழிவுகளை அகற்ற உதவுவது மண்புழு யார் மண்புழுக்களை பற்றி கூறும்போது அவை புனிதமானவை என்று கூறியுள்ளார் ஆன்சர் ஹிப்த் ராணியான கிளியோபாட்ரா உலக நீர்தினம் மார்ச் இருபத்தி ரெண்டு உலக மொத்த நிலப்பரப்பில் இந்தியாவின் பரப்பளவு ரெண்டு புள்ளி நாலு சதவிகிதம் ஐசியன் அமைப்பில் இந்தியா உறுப்பினராக சேர்ந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல ஒற்றை கசைலைகளுக்கு உதாரணம் சூடமோனஸ் எருகினோசா ஒருமுனை கசைலைகளுக்கு உதாரணம் சூடமோனஸ் புளுவொரசன்ஸ் இருமுனை கச்சை கசைலைகளுக்கு உதாரணம் அக்வாஸ் பைரில்லம் செர்பன்ஸ் யார் முதன் முதலில் தன்னுடைய நுண்ணோக்கிய வடிவமைச்சாரு ஆன்சர் ஆண்டன் வான் லூவன் ஹூக் என்ற நுண்ணுயிரியாளர் பாக்டீரியாவினை தாக்கி பாதிப்பை உண்டாக்கும் வைரஸ் பாக்டீரியா பேஜ் பூஞ்சைகளின் உடலம் வந்து மைசீலியம் என அழைக்கப்படுது பூஞ்சைகளின் இலைகளின் தொகுப்பு ஹைஃபா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஃப்ரியோன் என்ற பதத்தினை உருவாக்கியவர் ஸ்டான்லி பிப் யூஸ்னர் பென்சிலின் என்ற நுண்ணுயிர் எதிர்ப்பொருளை முதன் முதலில் தயாரித்தவர் அலெக்சாண்டர் பிளம்மிங் அலெக்சாண்டர் பிளர்மிங் பென்சிலின் என்ற நுண்ணுயிர் எதிர்ப்பொருளை கண்டுபிடித்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் இந்த வீடியோவில் வந்து நைன்த் ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் புக்ல இருக்க முக்கியமான இரநூத்தி ஐம்பது கொஷின்ஸ் தான் வந்து பார்த்தோம் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து செவன்த் எயித்து மூணு ஸ்டாண்டர்டுக்குரிய ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயுமே முக்கியமான கொஸ்டின்ஸ் வந்து எடுத்து கொடுத்தாச்சு இது பார்த்தீங்கன்னா போலீஸ் எக்ஸாம் இருக்கவங்களுக்கு ஏற்கனவே ஒரு தடவை படித்ததை ரிவிஷன் பண்ணிக்கிட்ட மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோவில் கண்டினியூஸாக ஒவ்வொரு சப்ஜெக்டில் இருக்க கொஷின்ஸ் பார்க்கலாம் இந்த வீடியோ வாட்ச் பண்ணாக்கு தேங்க்யூ